சிதம்பரத்தை அடுத்த புவனகிரி அருகே உள்ள மஞ்சுக்கொள்ளை கிராமத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவரை உடையூர் கிராமத்தை சேர்ந்த சிலர் தாக்கினர். இது குறித்து புவனகிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி சிலரை கைது செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக பாமக மற்றும் விசிக கட்சிகளிடையே மோதல் எழுந்தது. இந்நிலையில் புவனகிரியில் நடைபெற்ற விசிக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் சிலர் பாமக நிர்வாகிகளுக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாக பாமகவினர் குற்றம் சாட்டினர். இது குறித்து புவனகிரி காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தனர். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளை கைது செய்யக்கோரி இன்று புவனகிரியில் பாமக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்தனர். இதையடுத்து கடலூர் மாவட்ட காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் கோட்டீஸ்வரன் தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டனர். மேலும் கலவரத்தை கட்டுப்படுத்தும் வஜ்ரா உள்ளிட்ட வாகனங்களும் சம்பவ இடத்தில் நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் பாமகவை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் புவனகிரி பாலம் அருகே குவிந்தனர். அப்போது போலீசார் அவர்களிடம் போராட்டத்திற்கு அனுமதி இல்லை என கூறினர். ஆனால் தடையை மீறி பாமகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புவனகிரி பாலம் அருகில் நடு ரோட்டிலேயே தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் பேசினர். தொடர்ந்து வன்னியர் சங்கத்தின் மாநில தலைவர் பூதா அருள்மொழி ஆர்ப்பாட்டத்தை விளக்கி பேசினார். சரியாக பாதுகாத்து அமைதிக்களமாக இந்த தமிழகத்தை வைத்திருக்கிறோம் என்று தமிழகரது பெருமையுடன் சொல்லிக் கொள்கின்ற இந்த நேரத்தில் குறுகிய கண்ணோட்டத்தோடு சாதி கலவரத்தை உருவாக்குகின்ற நோக்கிலே ஒரு சிலர் ஈடுபடுகிறார்கள். ஆளும் கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கின்ற ஒரு நிலையிலே அவர்கள் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பானவர்கள் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது குற்றம் சுமத்தி இதை நசுக்க பார்க்கிறார்கள். அதனுடைய விளைவுதான் இந்த கடலூர் மாவட்டத்திலே இருக்கிற என்னை வன்னியர் சங்க தலைவரை கழுத்தறுப்போம் என்று சொல்லுகிற பேச்சு. இதில் வேதனை என்னவென்றால் காவல்துறையின் கண்காணிப்பாளர் இங்கே இருக்கிறார். அவர் முன்னிலையிலேயே இந்த பேச்சை அந்த துடுக்கான தம்பி பேசுகிறான். இதற்கு என்ன நடவடிக்கை? பத்திரிகையாளர்களா உங்களுக்கே தெரியும், வன்முறை பேச்சு என்பதை ஒருவரை கொலை செய்வோம் என்பதும் கழுத்தறுப்போம் என்பதும் அந்த வன்முறை பேச்சு என்பதை எல்லோரும் ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட வன்முறை பேச்சை இங்கே ஒருவன் பேசுகிறான். அதை கேட்டுக்கொண்டிருக்கிற காவல் கண்காணிப்பாளர் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. என்ன காரணம்? ஜாக்கிரதை உணர்வு. இவன் ஆளுங்கட்சிக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்தவன். இவன் மேலே நடவடிக்கை எடுத்தால் நம்மளை என்னென்ன பிரச்சனைகள் வந்து தாக்குமோ அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வு. அவன் சொன்னதுக்காக எங்களையெல்லாம் பிடிச்சி கடுமையாக குற்றஞ்சாட்டி நடவடிக்கை எடுக்க வந்திருக்கிறார். இப்போ பாருங்களேன், வெயிலில் நிற்கிறேன். அது எனக்கு பழக்கமான ஒன்று தான், வெயில் எனக்கு புதுமை இல்லை. ஆனால் இங்கே நான் நிற்கிறேன், ஒரு பந்தல் போட்டு கூட ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதிக்கவில்லை. ஆனால் அவருக்கு ஆதரவு. இதுக்காக இந்த காவல்துறை கண்காணிப்பாளருக்கு மேலிடத்தில் சிறப்பான அதிகாரிங்கிற பட்டம் கிடைக்கும்னு அவர் நினைக்கிறார். இந்த காவல்துறை அதிகாரியே சிறப்பானவர்னு சொல்லிடுவானா? சொல்லிடுவாங்களா? அப்படி அவர் நினைக்கிறாரு. அவர் நினைச்சபடி அவருக்கு பட்டம் கொடுக்கும் மன அவருக்கு வாழ்த்துக்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் காவல்துறை எங்களுக்கு சாதகமாக செயல்படாது என்று சொன்னால் நாங்களே எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். நாங்களே எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். எங்கள் கிராமத்தில் இருப்பவர்கள் சட்டம் ஒழுங்கை தாங்களே பாதுகாத்துக் கொள்வார்கள். அந்த அளவிற்கு வெள்ளைக்காரன் ஆட்சியிலிருந்து அதற்கான பயிற்சி பெற்றவர்கள் தான் வன்னியர்கள். டாக்டர் ஐயா அவர்கள் அந்த பயிற்சியை எல்லாம் கொஞ்சம் செஞ்சு காட்டுன்னு சொல்லியாச்சுன்னா எங்கள் ஆளுங்க
இந்த தமிழகத்தையே ஸ்தம்பிக்க செய்து விடுவான். அவர் அமைதியா செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். எனவே இந்த பிரச்சனையை முதலாவது பிரச்சனை என்பதால் நாங்கள் இத்துடன் விட்டு விடுகிறோம். இனிமேலும் இந்த பிரச்சனைகள் நடக்குமானால் காவல்துறை கண்காணிப்பாளரே, தமிழக அரசாங்கமே, உங்களால் அதை அடக்க முடியாது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். எச்சரிக்கை எச்சரிக்கை விடுதலை சிறுத்தை குண்டர்களை